130 கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டில் 18 வயதிற்கும் மேற்பட்ட 100 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தி இந்தியா சாதனை படைத்திருப்பது பிரதமர் நரேந்திர மோடியின் கடுமையான உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் எல் முருகன் இன்று விடுத்துள்ள செய்தியில் கூறியிருக்கிறார். இன்றைக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சீரிய முயற்சியில் 100 கோடி பேருக்கு இன்றைக்கு நம்முடைய கொரோனா எதிரான தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது. கொரோனா வந்த காலத்திலிருந்து கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் தீவிரமாக செயல்பட்ட நம்மளுடைய மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. நம்மகிட்ட N95 முகக்கவசங்கள் கூட நம்ம இறக்குமதி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பிபி கிட் நம்ம இறக்குமதி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அது எல்லாம் தடைகளை தகர்ந்து தடுப்பூசி நம்மளுடைய தேசத்திலேயே தயாரித்து இங்கே இருக்கிற 100 கோடி பேருக்கு செலுத்தி மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை செய்திருக்கிறார் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அனைவரின் ஒத்துழைப்பால் இன்று நாடு 100 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தி சாதனை படைத்திருப்பது பிரதமர் நரேந்திர மோடி தலைமைக்கு கிடைத்த வெற்றி மட்டும் அல்லாது நாட்டு மக்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்று தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் விடுத்துள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார். ஒரு இந்தியனாக நாம் எல்லாம் இன்று பெருமைப்படும் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்றைய தினம் கரோனா என்ற பெருந்தொற்றை நாம் 100 கோடி தடுப்பூசிகள் போட்டு வென்றிருக்கிறோம். முடியுமா என்று கேட்ட நாடுகளிடம் முடியும் என்ற பதிலை நாம் சொல்லி இருக்கிறோம். 100 கோடி மக்களுக்கு இந்தியர்களுக்கு இந்தியாவில் தயாரித்த தடுப்பூசியை போட்டது மட்டுமல்லாமல் 100 நாடுகளுக்கு நமது தடுப்பூசியை நாம் ஏற்றுமதி செய்திருக்கிறோம். இதற்கு வழிவகை செய்த நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம்.